ராஜபக்சே சகோதரியின் கணவரான நடேசன் என்பவர் தாக்கப்பட்டவராவார். இன்று காலை ராமநாதசுவாமி கோவிலில் நடேசன் சிறப்பு வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை அறிந்த நாம் தமிழர் கட்சி மதிமுகவினர் அதிகாலை 4:30 மணிக்கு கோவிலில் திரண்டனர். இதனிடையே காலை 7 மணி அளவில் ராமேஸ்வரம் மேலவாசல் தெருவில் உள்ள மராட்டியரான ஸ்ரீராம் ஐயர் என்பவரின் வீட்டில் நடேசன் பூஜை செய்வதாக தெரிய வந்தது. இதையடுத்து நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் மதிமுகவினர் அந்த வீட்டை முற்றுகையிட்டனர். அப்போது வெளியே வந்த நடேசனை சரமாரியாக தாக்கினர். தமிழ் சொந்தங்களை தமிழ் உறவுகளை ஈழத்தை கொண்டு வைத்து விட்டு அந்த பாவத்தை போக்குவதற்காக ராமேஸ்வரம் புண்ணிய பகுதிக்கு வந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பிராமணர் வீட்டில் சென்று ஹோமம் நடத்த சென்றார்கள். அதை உடனடியாக ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் உழவாளர்கள் அவரை அடித்து விரட்டியுள்ளோம். அடித்தாங்க இயலாமல் வீட்டுக்குள் ஓடிய நடேசனை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீண்டும் தாக்கினர். 2 லட்சம் தமிழர்களை சுட்டுக் கொன்ற ராஜபக்சேயின் உறவினரை நாட்டை விட்டு வெளியேற்றுமாறும் மத்திய அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ராஜபக்சே உறவினரை தாக்கியதாக மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இது தொடர்பாக 4 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். ராஜபக்சே உறவினருக்கு பூஜை செய்து தந்த தம்மை தாக்கியதாக கோயில் அர்ச்சகரும் அளித்த புகாரை அடுத்து மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனா்.